ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கேப்டன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டுருச்சு. அதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கிரிக்கெட் டீமில் மிட் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும். மிட் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன்றும் இல்லை, இன்னொரு டீமில் விளையாண்டுட்டு இருக்க பிளேயரை நம்ம டீமுக்கு எடுத்துக்கிறது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு இயருக்கு முன்னாடியும் மினி ஆக்ஷன் ஒன்று நடக்கும். அந்த டைமில் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் மூலமாக இன்னொரு டீமில் இருக்க பிளேயரை நம்ம டீமுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக அந்த பிளேயரும் மனசு வைக்கணும். ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் ராகுலும் ரஷித் கானும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் அந்த பிளேயருக்கு விருப்பம் இருந்தால் டெஃபினட்டாக ஸ்வாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு அடுத்த கேப்டன் யாருங்கிற பேச்சு அடிபட்டுருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கிறத உறுதி செஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, விராட் கோலி சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கேப்டனை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜடேஜாவும் இவர் தான் அடுத்த சிஎஸ்கே கேப்டன் அப்படிங்கிறத சூசகமாக சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு ஸ்பெஷலான நியூஸ் என்னென்னா, நெக்ஸ்ட் சிஎஸ்கே கேப்டனுக்காக 18 கோடி வரை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விராட் கோலி தான் நெக்ஸ்ட் சிஎஸ்கே கேப்டன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவர் கூட தான் 18 கோடி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே தோனி தானா. தோனிக்கு விராட் கோலியை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு அப்புறம் சிஎஸ்கே டீமை விராட் கோலி தான் வழி நடத்தணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமா. ஏன் திடீர்னு தோனி இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னா, தோனி வந்து மென்டராக இருக்க போகிறாராம். அதாவது சச்சின் டெண்டுல்கர் மும்பை டீமோட ஐக்கானாவும் மென்டராகவும் இருக்கிற மாதிரி தோனியும் ஒரு ஐக்கானாக இருக்க போகிறாராம். ஸோ தோனி வந்து சிஎஸ்கே டீமோட மென்டராகவும் ஐக்கானாவும் இருக்க போகிறதுனால விராட் கோலியை சிஎஸ்கே டீமோட கேப்டன் ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிஎஸ்கே வந்து ஐபிஎல்ல ஒரு பிராண்ட் டீம் அப்படின்னு. சிஎஸ்கேக்கு அப்புறம் தான் ஆர்சிபி, மும்பை எல்லாமே. இதுக்கான ரீசனே சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் தான். ஆமாங்க, சிஎஸ்கே டீமுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட டீமை வழி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கேவோட கேப்டனாக நெக்ஸ்ட் இயர் நம்ம விராட் கோலி வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த விஷயங்களை ஜடேஜா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லை, ஜடேஜா இன்னும் சில விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. அது என்னென்னா, இதுக்கப்புறம் வர போட்டிகளில் எனக்கு முன்னாடி தோனி தான் பேட்டிங் பண்ணணும். ஏன்னா நான் வந்து பேட்டிங் பண்ணால் ரசிகர்களுக்கு பிடிக்கலை. லாஸ்ட் டைம் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போதும் ஃபேன்ஸ் எல்லாரும் அவுட் ஆகுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது எனக்கே கொஞ்சம் நோஸ் கட்டாச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் எல்லாருமே தோனி விளையாடணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அண்ட் ஆல்சோ இது தோனிக்கு கடைசி கெரியரும் கூட. ஸோ அதனால எனக்கு முன்னாடி தோனி வந்து பேட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜடேஜா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.